हलो एवरीवन एल्लारुक्कुम नमस्कारम वेलकम टू कृष्णास किचन இன்னைக்கு நம்ம முருங்கக்கீரை பொடி எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் முருங்கக்கீரையோட பெனிஃபிட்ஸ் ரொம்ப ಜಾಸ್ತಿ அப்புறம் நம்ம இது வந்து ரெகுலரா நம்ம பண்ற இட்லி முளகா பொடி மாதிரி இந்த முருங்கக்கீரை பொடியும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதோட இல்லாம நம்ம வந்து சூடான சாதத்துல நெய் ஆட் பண்ணி நம்ம முருங்கக்கீரை பொடி போட்டு அந்த சாதமும் சாப்பிடலாம் அது எப்படி பண்றது அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம் இதுக்கு இன்கிரிடியன்ட்ஸ் நான் என்னெல்லாம் எடுத்துட்டு இருக்கேன் அப்படினா முருங்கக்கீரை ஒரு கட்டு எடுத்துட்டு இருக்கேன் லீவ்ஸ் செப்பரேட் செப்பரேட்டா பண்ணி வச்சிட்டு இருக்கேன் அப்புறம் வந்து 2 டேபிள்ஸ்பூன் ஆஃப் இது உரத்தால் நம்மளோட உளுத்தம் பருப்பு அப்புறம் கடலை பருப்பு 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துட்டு இருக்கேன் கொஞ்சம் உப்பு புளி அப்புறம் ரெட் chili உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ காரம் எவ்வளவு வேணுமோ அவ்வளோ அப்புறம் கொஞ்சமா pepper அப்புறம் நம்மளோட பெருங்காயம் இது எப்படி பண்றது அப்படிங்கறத இப்ப பாருங்க இப்ப சென்னையில உங்களுக்கு அந்த மாதிரி வெதர் கண்டிஷன் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா ஃபேன் கீழ நல்ல சலசலன்னு சவுண்ட் வர மாதிரி காஞ்சி போயிடும் பட் எனக்கு பெங்களூர்ல இப்ப வந்து மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆல்ரெடி அதனால எனக்கு அவ்வளோ காயாது சோ நான் இத ஃப்ரை பண்றதுக்கு எல்லாத்துக்குமே நான் என்ன பண்ண போறேன் கொஞ்சமா எண்ணெய் யூஸ் பண்ணிக்க போறேன் அப்படி உங்களுக்கு சென்னை வெதர் மாதிரி நல்லா காஞ்சிடுச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம் எண்ணெய் இல்லாமயே இதை வந்து ட்ரையா ரோஸ்ட் பண்ணி நம்ம இந்த பவுடர் பண்ணலாம் பட் நான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணி பண்ண போறேன் காமிக்கிறேன் இப்போ முருங்கக்கீரை எப்படி நம்ம லீவ்ஸை செப்பரேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும் இந்த ஸ்டெம் அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும் இது பண்ணுறது கொஞ்சம் டீடியஸ் தான் பட் ஸ்டில் வர்த் டூயிங் இட் பாருங்க நீங்கள் இப்போ பார்க்கலாம் ஸோ நான் இந்த மாதிரி ஃபுல்லாக செப்பரேட் பண்ணுறேன் இதை எடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி லீவ்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக செப்பரேட் ஆகிடணும் பார்த்தா இப்போ உங்களுக்கு தெரியும் எப்படி செப்பரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்போ இல்லை இதில் இப்போ 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துட்டு இருக்கேன்னா நம்ம முதல்ல நம்மளோட உளுத்தம் பருப்பை ஆட் பண்ணலாம் நம்ம கொஞ்சமாக தான் பண்ணுறது அப்படிங்கிறதுனால நான் வந்து எல்லாமே ஒரே சமயத்தில் போட்டு வறுத்துடுறேன் கடலை பருப்பு கொஞ்சம் வறுபட்டவுடனே நம்ம வந்து ரெட் chili அண்ட் pepper ஆட் பண்ணிக்கலாம் மிளகா அப்புறம் pepper ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் அதோட நான் புளியும் சேர்த்து ஆட் பண்ணிடுறேன் இதை ஃபுல்லாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் முருங்கக்கீரையும் கொஞ்சம் 2 ஸ்பூன் ஒரே 1 ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு அதையும் வறுத்துக்க போகிறேன் ஸோ இது இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகட்டும் ஸோ ஃப்ளேவர் நல்லா வரும் இது இப்போ நல்லா வறுத்தாச்சு இதை செப்பரேட்டாக நான் ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதோட கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம செப்பரேட்டாக எடுத்து வச்சிடலாம் இப்போ ஆறணும் அதுக்குள்ளே நம்ம முருங்கை இலையை வந்து இதே மாதிரி வறுத்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துட்டு இருக்கேன் இப்போ முருங்கை இலையை போட்டுடுறேன் நான் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும் இது எப்படின்னா நம்ம கருவேப்பிலை பொடி பண்ணுற மாதிரியே தான் முருங்கை இலை பொடியும் இது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது இதுக்கு ஸோ நம்ம பண்ணி வச்சுருந்தோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் இது ரெடியாக எடுத்து நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ நம்ம இது ஆறினோடனே இந்த பருப்பு இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணோன்னா நம்மளோட முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆகிடும் முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆகிடுது ஆட்டில் எல்லாருமே இதை ட்ரை பண்ணுவோம் இது வந்து கோர்ஸாக பவுடர் பண்ணணும் ரொம்ப நைஸ் பண்ணக்கூடாது
அப்புறம் என்னோட ரசம் வாங்கி வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தா, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே வந்து அவளோட அம்மாவோட ப்ரிப்பரேஷன்ஸ் ஞாபகம் வந்தது அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொல்லியிருந்தா, தேங்க்யூ. இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு கிருஷ்ணாஸ் கிளாசிக் கியூசின். நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.